श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देहभ्रतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वंदे वृंदावनचरं वल्लवीजनवल्लभं जयंती संभवं धाम वैजयंती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदयादिकमये मुख्यन्ति यं सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिगते किं वा परैरेश्वरः सद्यो हृद्यवरुध्यते त्रकृतिभिः शुश्रूषिभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। இதுவரைக்கும் ஸ்ரீமத் பாகவதத்தில் நாம அஞ்சாவது கந்தம் வரைக்கும் உண்டான விஷயங்கள் எல்லாம் நாம பார்த்தோம். இப்பொழுது ஆறாவது ஸ்கந்தம் பிராரம்பம். இதுக்கு முன் உபன்யாசத்துல நரகங்கள், அந்த நரகங்களை அடைவதற்கு காரணங்கள், அதுக்கு உண்டான பாபம் தானே நரகத்தை அடைவதற்கு காரணம், இவைகள்லாம் பத்தி ரொம்ப விஸ்தாரமா சொல்லியாச்சு. இப்ப சொன்ன விஷயத்த மறுபடியும் அந்த பரீட்சித்த மகாராஜா சொல்ற, கதிதபு பகவதா யதா கிரம யோகோபலப்தேன பிரம்மணா எத் அசம்சிருதிஹி பிரவிருத்தி லக்ஷணச்சைவ த்ரைகுண்ய விஷயோ முனே யோசா வலீன பிரகிருத்தே குணசர்க புனப்புன. நீர் எல்லா விஷயம் நிவர்த்தி மார்க்கத்தை தான், பிரவிருத்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம் என்பது இரண்டு வழிகள் சொல்லப்படுகின்றன. பிரவிருத்தி மார்க்கம்ன்றது இதுவும் தர்மமான காரியமாவே இருக்கலாம், அதை பத்தி அதுல ஒன்றும் இது இல்லை. அந்த தர்மம் கிணறு வெட்டுறது, குளம் கொட்டுறது, குளம் வெட்டுறது, அன்னதானம் பண்றது, படிப்பு சொல்லி வைக்கிறது, இதெல்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் ஒரு பிரவிருத்தி மார்க்கம். இதனால என்ன ஆகும்னாக்க, மேல மேல இந்த லோகத்திலேயோ இல்ல சொர்க்காதி பலமோ அந்த சுகங்கள் தான் இதனால ஏற்படும். நிவர்த்தி மார்க்கம்ன்றது என்னன்னாக்க, மோட்சத்தை அடையறதுக்கு உண்டான வழி. இப்ப இந்த பிரவிருத்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம்னு இரண்டு விஷயங்கள்ல இப்ப பரீட்சித்த மகாராஜா கேட்கறது நிவர்த்தி மார்க்கத்தை தான் கேட்கிற, எப்படி மோட்சத்துக்கு அடையறதுக்கு உண்டான வழியோ அதை தான் தெரிவிக்கணும்ன்றது தான் கேட்டிருக்க. அதில் வரைச்சே பல விஷயங்களை சொல்லிட்டு வரேர். இங்கே பெருமாளுடைய எத்தனையோ விற்த்தாந்தங்கள் எல்லாம் பற்றி சொல்லிட்டு வரேர். பகவத் கதையை நாம் கேட்டோமானாலே இதனால் நம்மளுடைய பாபங்கள்லாம் போகுன்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு வரேர். அது நடுவில் நரகப்பிரஸ்தாவம் எதுக்கு, நரகத்தை பற்றி சொல்லிட்டு வரே, இதெல்லாம் எதுக்கு, பூகோள சிந்தனம் அங்க ரசாத்தல பரியந்தம், ரசாத்தலம் இப்படி அத்தல விதால சுத்தலம் எல்லாம் சொல்லக்கூடிய பாதாளங்கள், பூவலோகம் சுவலோகம் மகர்லோகம் எல்லாம் சொல்லக்கூடிய மேல இருக்கிற லோகங்கள் கீழே இருக்கிற லோகங்கள் இவைகளையெல்லாம் பத்தி விஸ்தாரமா சொல்லிட்டேர். அதுக்கெல்லாம் ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டார், எல்லாம் பிரம்மத்துக்கே சரீரமாக இருக்கிறபடினால ஆகையில அதை தெரிஞ்சுக்கிறது கூட பெருமாளை தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் அர்த்தம். ஆகையில சேத்தனா சேத்தனாத்மகமாக இருந்திருக்கிற சேத்தனா சேத்தனங்களுக்கு எல்லாம், சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள் எல்லாத்துக்கும் பெருமாள் சரீரமாக எழுந்தருள் இருக்கிறதுனால
அவரை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே கூட அவருடைய சரீரத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக சொல்லியிருக்கேன்றதெல்லாம் கூட அங்கீகரிக்கலாம். இப்ப நரகத்தை பத்தி என்னத்துக்கு சொல்லணும், இது தேவையே இல்லாத ஒரு விஷயம். நிவர்த்தி மார்க்கத்துல ஈடுபட்டவனுக்கு இது எதுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டேன். இது வேதாந்த பிரகாரத்துல இருந்துட்டு இருக்கு. வேதாந்தத்துல என்ன சொல்றன்னா, ஜகத்காரணம் எதுன்றத முதல்ல சொல்லி சொல்ற, முதல் ரெண்டு அத்தியாயங்கள்னால. எதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏ நஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தியபி சம்விசந்தி தத்விஜிஜ்ஞாசஸ்வா தத் பிரம்மேதி. இது வேதம் சொல்றது. பிரம்ம எதுன்னு தெரியலையேன்னா, இதுதான் பிரம்மம். எதுலேருந்து லோகம் மொத்தம் உண்டாச்சோ, இமானி பூதானி ஜாயந்தே ஏ நஜாத்தானி ஜீவந்தி, எதனால இந்த ஜாதம் அப்படி உண்டானவைகள் எல்லாமே ஜீவந்தி, அது எல்லாம் போய்ச்சென்று இருக்கிறதுகளோ, அதாவது சிருஷ்டிக்கு காரணம், ஸ்திதிக்கு காரணம், பிரளயத்துக்கு காரணம், எல்லாத்துக்கும் எது எது ஒண்ணு காரணமோ அதுதான் பிரம்மம்னு சொல்லி சொன்னார். இப்ப இந்த இதுதான் ஸ்ரீபாஷ்யங்கள்ல வேதாந்தங்கள்ல முதல் ரெண்டு அத்தியாயங்கள்ல இந்த பிரம்மத்துக்கு ஜெகத் காரணத்துவத்தை சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா உண்டான அத்தியாயங்கள்ல அந்த பிரம்மத்தை அடையிறதுக்கு உண்டான உபாயங்கள்லாம் சொல்லணும். அதுக்கு முன்ன பிரம்மம் எதிர்த்த பிரம்மம் தவிர மீதி விஷயங்கள்ல நமக்கு ஒரு வெறுப்பு வரணும். பிரம்மத்துல அதாவது இதையே அடையணும்ன்ற ஒரு எண்ணம் வேணும். பிராப்ய திருஷ்ணா பிராப்யேதர வைத்திருஷ்ண என்பதாக சொல்றது. பிராப்ய திருஷ்ண நாம எது அடையணும்னுமோ அதுலயே இன்னும் மேல மேல அடையணும்ன்ற ஒரு எண்ணம். பிராப்யேதர வைத்திருஷ்ணம், இந்த பிராப்பியம் தவிர வேற வேற எதுலையும் நமக்கு எண்ணம் போகாமல் இருக்கிறது, அதுல வெறுப்பு சம்பாதிக்கணும். இப்ப லோகத்துல வரச்சே எத்தனையோ சில சுகங்கள்லாம் அனுபவிக்கிறது இருக்குச்சு. அனுபவ காலத்துல சுகம் வர மாதிரி இருந்துட்டு இருக்கோம், ஆனா அதனால வரக்கூடிய சிரமங்கள் எப்படி இருக்கும்ன்றது நாம தெரியணும்ன்ற தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் அந்த பாபகாரியங்கள். பாபகாரியங்கள் பண்ண செய்ய ஐயோ இது பாபகாரியம்ன்ற எண்ணமே அவனுக்கு வராது. அவனுக்கு என்னமோ அது ரொம்ப சௌகரியமா இருக்க மாதிரி தான் அவன் நினைச்சிட்டு இருப்பான். ஆனா இதனால வரக்கூடிய பாஸ்டாத்தன பிற்பாடு வரக்கூடிய சிரமங்களை இத வந்து தெரிஞ்சுக்கணும். ஆகையால இந்த பாப காரியங்கள்ல ஈடுபடுறத விடணும்ன்றதுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் நரகத்தை பத்தி இவ்வளவு விஸ்தாரமாக சொல்லி சொன்னார். இப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆத்ம யாதாத்மிய ஞானம். ஆத்மான்னு சொல்லுது நம்மளுடைய ஆத்மா, ஈஸ்வரன், ஈஸ்வரனையும் ஈஸ்வரனுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். ஆகையால இப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழி, இப்படி தெரிஞ்சுண்டா அடையக்கூடிய பலன் என்ன? இப்ப தெரிஞ்சுண்டா அடையக்கூடிய பலன்றது மோக்ஷரூபமான பலன் தான் வரப்போறது. அதுக்கு இன்னும் என்னென்ன வழியெல்லாம் இருந்துட்டு இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு மகாராஜாவுக்கு ஆசை. அப்போ அவர் சொல்லி சொல்றார், தர்ம பிரவிருத்தி லட்சணஸ்டைவ திரைகுண்ய விஷயோ முனே யோசா வலீன பிரகிருத்தேகே குணசர்க்கஹா புனப்புனஹா. இந்த பிரவிருத்தி லட்சணம் நிவர்த்தி லட்சணம்னெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இங்க என்னென்னலாம் சொல்லணுமோ, திரைகுண்ய விஷயான்னாக்க மார்க்கஹா கதிதஹா, அதாவது சத்வரஜஸ்தமஸோட கூட இருந்துட்டு இருக்கிற திரைகுண பிரகிருதி, பிரகிருத்தில எப்படிப்பட்ட அனுபவம்லாம் வரும்ன்ற விஷயத்தையும் நேர் சொன்னேருவர். தத்ய தாவதேவச்சரம் யாவன் நவிமோட்சேன்னு சொல்றது, இந்த சரீராவசான பரியந்தம் தான் இருக்கு. இந்த கர்மகிருத்தமான கர்மாவனால வரக்கூடிய சரீரம் அது என்னைக்கு போறதோ அது வரைக்கும் தான் பிரகிருத்தில இருக்க போறோம். அது வந்ததுன்னு அது போயிடுத்துனாக்கா உடனே நமக்கு மோட்சம்னு இந்த விஷயத்தையும் சொல்லி சொல்ற. தே பிரம்மலோகே து பராந்த காலே பராமிருதாத் பரிமுச்சந்தி சர்வே. பிரம்மலோகத்துக்கு போயாச்சுன்னாக்கா எல்லாத்துலேருந்தும் விடுபட்டவர்களாக ஆயிடுறா. அவ அமிர்த ரூபமாக பகவத் கைங்கரியத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு எல்லா விதமான
ஆனந்தமும் ஏற்படுறதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இப்போ இதுவரைக்கும் இந்த மாதிரி சொல்லச்சு மன்வந்தரம் மன்வந்தரங்கள்லாம் சொல்லிட்டார் பூகோளத்தை பத்தி சொல்லிட்டார் வியாக்கியானம் பண்ணியாச்சு பிரியவிரதன் உத்தானபாதன் அவளுடைய வம்சத்தை பத்தி விசாரமா சொல்லிட்டார் எத்தனை துவீபங்கள் இருக்கு எத்தனை வருஷங்கள் இருக்கு பாரஜம்போ துவீபன்ற மாதிரி பாரத வருஷம்ன்ற மாதிரி வருஷங்கள்லாம் சொல்லி இது எல்லாத்தையும் முடிச்சாச்சு பூமியினுடைய ஒரு சம்ஸ்தானங்கள் இதுல வந்து பாரத வருஷம் பாரத தேசம் இருக்கு பாரத வருஷம் இருக்கு இதுதான் புண்ணியங்கள்லாம் கர்ம பூமியாக இருக்குன்றதெல்லாம் பத்தி நேர் சொல்லியிருக்கு அதே மாதிரி ஆகாசத்துல இருக்கக்கூடியது ஜோதிஷத்துக்கு ஜோதிஷ சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் விஸ்தாரமாக சொல்லி வச்சு இப்போ நான் இப்போ ஒண்ணு கேக்குறேன் உன்னிடத்துல என்ன கேக்குறேன் அதுனைவ மகாபாக யதைவ நரகான் நரஹ நானோக்ரயாதனான்யாத் தன்மே வ்யாக்ஷாது அர்ஹசி நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன் நரகத்துக்கு உடனே போற மாதிரி உண்டான பாபங்கள் என்னது என்ன உடனே எப்படி நரகத்துக்கு போகும்படியாக ஆகும் அது எனக்கு தெரிவிக்கணும் என்ன அந்த மாதிரி பாபங்களை பண்ணாத இருக்கலாம்னு சொல்லி அதனால சொல்றேன் நரகாத்து நரகான் அனுக்ரயாத்தனான் நோயாத்து நேயாத்து தன்மே வியாக்கியாத்து மருகத்தின்னா அதுக்கு அவர் சொல்ற சுகர் சொல்ற நச்சை தெய்வாகவ பஜதிம் யதாம் ஹதா கிருதஸ்ய குர்யான் மனவுக்தி பாணிபிஹி மனசுனாலேயோ வாக்குனாலேயோ அல்லது செயல்னாலேயோ செய்யப்பட்ட பாபங்களுக்கு பிராயச்சித்தம் கணக்கு பண்ணிக்காத போயிட்டுமானாக்க நிச்சயம் உடனே நரகந்தான் த்ருவம் சமை பிரேத்திய நரகான் உபைத்தி ஏ கீர்த்தி தாமே பாகவத திக்மயாதனானு பவதா திக்மயாதனானு இப்ப இதுக்கு நரகம் போகணும்னாக்க தப்பும் பண்ணிட்டு பிராயச்சித்தமும் பண்ணிக்காத இருந்துட்டான்னாக்க அது போயிடும் நரகத்துக்கு தான் போக வேண்டியதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்ட ஆனா இங்க ஒரு சொல்லச்சு தஸ்மாத்து புரைவாஸ்விக பாப நிஷ்கிருதம் யதேதம் மிருத்யோஹோ அவிபத்தியதாத்மனா தோஷஸ்ய திருஷ்ட்வா குருலாகவம் யதாபிஷக்கு சிகிச்சை தருஜாம் நிதானபித் எல்லாரும் நரகத்துக்கு போயிட்டாக்க எந்த நரகத்துக்கு யார் போவான்றதெல்லாம் ஒண்ணு இருக்கும் இல்லையோ அப்போ அவ பண்ணின பாபங்கள்ல இருக்கக்கூடிய தாரதமியங்கள் பெரிய பாபம் பண்ணிருந்தாள்னாக்கா கொடுமையான நரக்கம் கொஞ்சம் சின்னதான பாபம் பண்ணிருந்தாள்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நரக்கம் அந்த நரக்கத்துல நரக்க வாசத்துக்கு உண்டான காலங்கள் எல்லாமே சொல்லி சொல்ல போறேன் அங்க ஆகையால இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற வைத்தியர் டாக்டர் நமக்கு வைத்தியம் பண்ற அவளுடைய ரோகத்துக்கு தகுந்த மாதிரிதான் வைத்தியம் பண்ணணும் தலைவலி இருக்கவனுக்கு தலைவலி மருந்து வேற ஒரு உடம்பு இருக்கவனுக்கு வேற உடம்பு அந்த மருந்து இப்படிதான் கொடுக்கணுமே தவிர வைத்திய யாரும் வந்து இந்த ரோகத்துக்கு வேற எல்லா ரோகத்துக்கும் ஒரே மருந்து கொடுக்கறதுன்றது கிடையாது அதே மாதிரிதான் நாம பண்ண பாபத்துக்கு தகுந்த மாதிரிதான் நரகானுபவமும் இருக்கு என்று சொல்ற திருஷ்டஸ்ருதாபியாம் எத் பாபம் ஜானன்னபி ஆத்மனோஹிதம் கரோதி பூயோ விவசா பிராயஸ்தித்தம் அதோ கதம் ஒரு பாபம் பண்றான் பாபம் பண்ண உடனே அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் சொல்லிருக்கு பிராயச்சித்தம் பண்ணிக்கிறான் பண்ணின பிற்பாடு மறுபடியும் அதே பாப்பத்தையே பண்ணாக்க அப்ப என்னாகும் ஆட பாத்துக்கலாம்ப்பா இதுக்கு என்ன இப்படி போனோம் இந்த தப்பு காரியம் பண்றோம் பண்ண உடனே இதுக்கு ஒரு சேத்து ஸ்நானம் பண்ணிட்டா சரியா போச்சு எப்படி இந்த அந்தந்த பாபங்களுக்கு உண்டான பிராயச்சித்தங்களை பண்ணிட்டு மறுபடியும் பாபம் பண்றதுன்றது இருக்க அது ஏற்புடையது இல்லைன்னு அர்த்தம் கொச்சின் நிவர்த்ததே அபத்ராத்து கொச்சித்து ஆச்சரத்தே புனகான்
சில பேர் ஏதோ ஒரு முறை தப்பு பண்றா, தப்பு பண்ண உடனே இதுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய தண்டனை எல்லாம் வருதுன்னு சொல்றா. இனிமே அந்த தப்ப பண்ணக்கூடாது, நாம ஒரு சமுதாயத்துல நல்ல பேரோட இருக்கணும்னு பல பேர் நினைக்கிறா. சில பேர் என்ன பண்றான்னாக்கா, இந்த தப்பையும் பண்ணிட்டும் மறுபடியும் அதே தப்ப பண்ணிட்டு என்ன ஆயிட போறது, கொஞ்ச நாள் ஜெயில போய் உட்காந்து வர போறோம் அவ்வளவுதானேன்னு நினைச்சுண்டு அதே தப்பையே பண்றான். பிராயஷ்டித்தம் அசோபார்த்தம் மன்னே குஞ்சர சௌச்சவத்து என்ற, இப்ப இவாளை பொறுத்த வரைக்கும் அந்த பிராயஷ்டித்தம்ன்றது இருந்துருக்க, யானைய கங்கா ஜலத்துல கொண்டு வந்து நன்னா குளிப்பாட்டிட்டு அதுல துளி கூட அழுக்கில்லாத குளிப்பாட்டிட்டு யானைய ஓட்டிட்டு போனோம்னா அந்த வழியில இருக்கிற மணலை எடுத்து அது தள்ள வாரி 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 போட்டுக்கும். அந்த மாதிரி இப்ப யானைய குளிப்பாட்டி என்ன பிரயோஜனம், அதே மாதிரிதான் இப்படிப்பட்டவெல்லாம் பண்ணிக்கிற பிராயஷ்சித்தங்களும். பிராயஷ்சித்தம் குளிப்பாட்டுறதுக்கு சமானம் என்னன்னா பாபங்களுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணிக்கிறது தான். அது திருஷ்டேபி துர்பலதியம் தமனே பிதிருத்தம் நாத்வா பி தூளி ரசிகம் பஜனே பி பீமம் பத்வா கிருஹாண வருஷ சைலபதேர்தயே மாம் ஸ்வத்வாரணம் ஸ்வயம் அனுக்ரஹ ஸ்ருங்கலாபி. தயாசதகத்துல சுவாமி தேசிகன் அத்தியுதமான ஒரு விஷயத்தை சாதிக்கிறார். இதெல்லாம் இங்க மகர்ஷியினுடைய எண்ணங்களை தான் சுவாமி தன்னுடைய திருவாக்குனால தன்னுடைய ஸ்தோத்திரங்கள்னால பிரதிபலிக்கிறது. அதுல வந்து வேற எதுவுமே இல்லைங்க. தன்னை ஒரு மதம் பிடிச்ச யானையாக ரூபணம் பண்ணிக்கிற தானே சொல்லிக்கிறேன். திருஷ்டே பி துர்பல தீயம், மதம் பிடிச்ச யானை என்ன பண்ணும்னா அது எதிரியே அதுக்கு ஆகாரமாக இருக்கக்கூடிய புல்லு இல்ல ஓலை அதாவது தென்னங்கீத்து அந்த மாதிரி இருக்கிற ஆகாரத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சா கூட அது இதெல்லாம் நமக்கு ஆகாரம் தான் கொண்டு வந்து வச்சிருக்கா, இது நாம சாப்பிட்றதுக்கு தான் என்ற அந்த எண்ணமே அதுக்கு இருக்காது. அது பாட்டுக்கு மதம் பிடிச்சுண்டு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும். திருஷ்டே பி துர்பதியம். இங்க நம்ம விஷயத்துல என்னன்னு கேட்டோம்னாக்கா, நமக்காக சாஸ்திரங்கள்ல சொல்லிருக்கு இதெல்லாம் பண்ணா நல்லது, இதெல்லாம் பண்ணா கெட்டதுன்னு சொல்லிருக்கு, இந்த நல்ல காரியங்கள்லாம் பண்ணா க்ஷேமம் உண்டாகும்னு சொல்லிருக்கு. நம்மளுடைய புத்தி நமக்கு பிரத்யக்ஷமா உபதேசம் பண்ணச்சே கூட அதை ஏத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு தார்டியம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கான். இது திருஷ்டே பி துர்பலதியம் தமனே பி திருப்தம். சில சமயங்கள்ல இந்த யானைய யானை பாகன் அந்த கண்ணால பார்த்தாலே யானை பயப்படும், ஒரு ஹூங்காரம் பண்ணாலே யானை பயப்படும். அப்படி இருந்துட்டு இருக்கிற அந்த யானை இவன் அங்குசத்தால போட்டு குத்தினான்னா கூட மதம் பிடிச்சிருக்க இவனுடைய கட்டுக்கே வராதது. தமனே பிதிருப்தம். இப்ப நமக்கு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறது இப்ப சொன்ன விஷயங்கள் தான். இந்த நாம என்னென்ன தப்பு பண்றோமோ அந்த தப்புக்கு தகுந்த மாதிரி நரகானுபவங்கள் இப்படி எல்லாம் ஏற்படும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அதை தெரிஞ்சுண்டு அதுக்கும் பயப்படாமல் அந்த பாபங்களை நாம பண்ணமானாக்க அது மதம் பிடிச்ச யானையாட்டம் தான் இருக்கு. தமனே பிதிருப்தம் ஸ்நாத்வா பி தூளி ரசிகம் பஜனே பி பீமம். இந்த யானையை நன்னா குளிப்பாட்டிட்டு ஆய்ச்சும் போனாலும் கூட இது யானை ஆசைப்படுறது எதை ஆசைப்படுறதுன்னாக்க அங்கங்க இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து தள்ள வாரி போட்டுக்கிறதுலதான் ஆசைப்படுறது. ஸ்நாத்வா பி தூளி ரசிகம். நாம பிராயசித்தம் பெரியவாள்லாம் உபதேசம் பண்றாப்பா, இப்படி எல்லாம் தப்பு காரியம் பண்றப்பா, தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் பிராயசித்தம் பண்ணிக்கோன்னா அவ நிர்பந்தத்தினால பிராயசித்தம் பண்ணினான். ஆனா இவனுக்கு ஸ்வரச பிரவருத்தி எதுல இருந்துட்டு இருக்குன்னாக்க இவனுக்கு அதுல மறுபடியும் மறுபடியும் தப்பு காரியம் பண்றதுல தான் இருக்கு. நாத்வா பி தூளி ரசிகம் பஜனே பி பீமம். யாரான உபதேசம் பண்ணி இவனை நல்வழிப்படுத்தி திருத்தலாம்னு வந்தாக்க இந்த மதம் பிடிச்ச யானை, இப்ப இந்த மதம் பிடிச்ச யானையை எப்படியானா இதை சரிப்படுத்தணும்னு வந்தா கூட அந்த பாகனையே கூட போட்டு மிதிச்சிடும் அதுக்கு. ஆகையால அதி பயங்கரமான ஒரு விஷயம் அது. ஆகையால அதுங்கிட்ட போறதுக்கே பயப்படும்.
அந்த மாதிரி நாம துராத்மாவா இருந்து நல்ல காரியத்தை எதையும் பண்ணாமல் அதுவும் யாரானா உபதேசம் பண்றவாளையும் நாம அபசப்தத்தை சொல்லி அந்த அவளுடைய மனசை புண்படுத்தினோம்னாக்க யாருமே நம்ம கிட்ட வரமாட்டா வரத்துக்கே பயப்படுவா இப்படி இருந்திருக்கிற என்ன நீ என்ன பண்ணணும்னா பத்வா கிருஹாண விஷசைல பதேர்தயே மாம் त्वद्वारणं स्वयमनुग्रह शृंखलाभिः दयादेवीनुடைய அனுகிரகம்ன்றது இருக்க அது ஒரு श्रृंखल श्रृंखलன்னாக்க சங்கிலி யானை இப்படி மதம் பிடிச்ச யானைய கட்டி போட்டாதான் அந்த யானை வந்து நிக்கும் இது ஏதோ மதம் பிடிச்சதுன்னு காட்டுல ஓட்ட முடியாது இது ராஜாவினுடைய பட்டத்து யானை ஆகையால இதுக்கு பின்னாடியால வந்து கட்டி போடுவா அந்த மாதிரி नम्मे दयादेविय पात स्वामी देशिकन साधिकरा अनुग्रहमाह संगिलियाले कट्टी पोन्नू इदे यान दृष्टांतम पापत्ता पन्नीटु अदुक्कु प्रायश्चित्तमुम पन्नीटु मरुपडियुम अंद पापत्ता पन्नवाना अदु गजशौचवत्तुन्नु सोल्लि सोल्रार कर्मणा कर्म निर्हारः नह्यात्यंतिक इष्यते अविद्वदधिकारित्वाते प्रायश्चित्त विमर्शनम् प्रायश्चित्तमपि विमर्शनम् प्रायश्चित्त विमर्शनम् पण्णणुम् एन्ना इंद सिल सिल पेरुक्कु सिल सिल समयंगळ्ल देश कालंगळ् इदेल्लाम् कुरित्तु तान् अंद प्रायश्चित्त निष्कर्षम् पण्रदु इवन् पण्र तप्पु एप्डिन्ना इवन प्राणा तपाती पड़ तव तपकारीक अद्क प्रायश्चित कुका प्रण रक्षण पड़ा सब वो मीति परहिंस पड़ना अदपम कुछ पापमे इपड़ेल पल विषय देशते कालते इलाम पर अयश्चित आना एपी पड़ला इतनी नम्बे पापे एप्ली तपसा ब्रह्मचर्य समेन चमेन च्यागे न सत्य शौचाभ्याम यमेन नियमेन च तपसा सब सब तप पड़ोना उपवासम और वे संध्यावंदन पड़ा अल उपवासम இப்போ இந்த தபசா ब्रह्मचर्यण ब्रह्मचर्यना இந்திரிய நிக்ரஹம் புலன்களை அடக்கிறது புலன்களை அடக்கிறதுன்றதுலயும் என்னன்னு கேட்டோம்னா சாஸ்திரியமான முறையில் நடந்துக்கிறது தவிர தவறான வழியில போகாது இருக்கிறது இருக்க இதுதான் ब्रह्मचर्यம்னு சொல்லி சொல்றது தபசா ब्रह्मचर्य சமயன தமயனத மனச அடக்கிறது வாக்கேந்திரியங்களை வெளி இந்திரியங்களை அடைக்கிறது தியாகம் தானம் பண்ற சத்பாத்திரத்துல தானம் பண்றது அதாவது சத்ய சௌச்சாப்யம் எப்பவும் சத்தியத்தையே சொல்றது பூதங்களுக்கெல்லாம் நல்லதை பண்ணி சொல்றது நல்லதையே நினைக்கிறது ஆச்சாரத்தோட இருந்திருக்கிறது இப்படி யமேன நியமேனச அதிகமான ஒரு ஆசை வெச்சி அது அடையாட்டாக்க அதனால மனசுல கஷ்டப்படுறதுன்றது இல்லாமல் இருக்குது வர்ணாஸ்ரம தர்மங்கள பஞ்சமஹா யஜ்ஞாதிகள் எல்லாம் அனுஷ்டிக்கிறது இப்படி பண்ணாக்க நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போகும்னு தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லிருக்கு தேகவாக் புத்தி புத்திஜம் தீரா தர்மஜ்ஞா ஸ்ரத்தயான்விதாஹ क्षिपन्त्यघं महादपि वेणुगुल्ममिवानलः नम्म मनसनालयो शरीरत्नालयो वाक्नालयो पण्णिन पापंगल एल्लामे इंद मादरि नाम पण्णमनाक नम्मुडैय पावनम पापंगल्लाम पोगुम्नु सोल्लि सोल्रार इदु प्रतिपदोत्तमान प्रायश्चित्तम अददुक्कु इंद पापत्तुक्कु इंद प्रायश्चित्तम्नु सोल्लि इरुक्किर प्रकारम पण्णकूडिय प्रायश्चित्तंगल அண்ணா இப்படி எப்ப பண்ணி எவ்வளவு ஒரு பாபம் ரெண்டு பாபமா இருந்தேன்னாக்க
இந்த பாபத்துக்கு இது பிராயசித்தம் இதை பண்ணிட்டேன்னு நம்ம நிம்மதியா இருக்கலாம். ஆனா பாபங்களோ மேல மேல வந்துட்டு இருக்கு. அனுபவித்து மகௌகம் நாலமாகாமி காலா பிரசமயித்து மசேஷம் நிஷ்கிரியாபிர்ன சக்கியம் அனுபவித்து மகௌகம் நாலமாகாமி காலா. நம்மளுடைய பாபங்கள் என்ன ஆகும்னா நாபுக்தம் கிரியதே கர்மான்னு நம்மளுடைய கர்மா அனுபவிக்காத போறதில்லைன்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. சரி அனுபவிச்சிருவோம்னாக்க நமக்கு ஆயுஸ் என்ன, 100 வயசே இருந்தா கூட இது எவ்வளவு அனுபவிச்சாலும் போறாது. நாளும் ஆகாமி காலம் நாம பண்ணின பாப்பம் அளவுக்கு அது மொத்தத்தையும் அனுபவிச்சுட்டோன்றதுக்கு போறாது. பிரசமயித்துமசேஷம் நிஷ்கிரியாபிர்நசக்கியம் இதுக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணி இதுக்கெல்லாம் போக்கடிக்கலாம்னாக்கா அது எதி கொச்சன நிஷ்கிருதி பவதி சாப்பி தோஷா விலான்னு சொல்லி சொல்ற. இதுக்கு பிராயச்சித்தம் ஒண்ணு பண்ணோம்னா அந்த பிராயச்சித்தத்துல ஒரு தப்பு பண்றோம். அதுக்கு பிராயச்சித்தம் அதுக்கு பிராயச்சித்தம்னு ஒண்ணு சர்வ பிராயச்சித்தா ஹதீர் ஹோஷாமின்னு ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம். இப்படி பண்றதா எப்படி பண்றது என்று இது ஒரு விசாரம் அது. ஆகையால பிராயச்சித்தம் பண்ணியும் இத போக்கடிக்க முடியாதுன்னு ஒரு வாஸ்தவம். அப்ப எப்படிதான் இத போக்குறது? அகந்தந்தி காஸ்னேன நீஹாரமிவ பாஸ்கரா வாசுதேவ பராயண கேசித் கேவலயா பக்தியா வாசுதேவ பராயண. நம்ம பெருமாளிடத்துல வாசுதேவனிடத்துல பக்தியோட கணக்கு நாம இருந்து ஸ்ரத்தையோட அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிண்டு அந்த பெருமாளுக்கு நம்ம எப்பவும் மனசால நினைச்சுண்டு பகவன் நாமோச்சாரணம் பண்ணிண்டு இருந்தமானாக்க நம்மளுடைய பாபங்கள் மொத்தம் போயிடுமா? சூரியனை கண்ட பனி போல மொத்தம் போயிடும்னு சொல்லி சொல்லியிருக்கா. இதுதான் ஒரு உச்சிதமான வழியே தவிர இதுக்கு சமானமான வேற வழி கிடையாதுன்னு சொல்றார். நததாஹ்யகவான் ராஜன் பூயேத தப ஆதிபிஹி யதா கிருஷ்ணார்பித பிராணா தத்புருஷ நிஷேவயா யதா கிருஷ்ணார்பித பிராணா. கண்ணனிடத்திலேயே வைக்கப்பட்ட மனசோட இருந்துட்டு இருக்கிறது, அப்படி கண்ணனிடத்துல பக்தியோட இருந்துட்டு இருக்கிறது, அவ பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்றது, சுசுரூஷ பண்றது, அவளிடத்துல ஒரு கௌரவத்தோட இருக்கிறதுன்றது இருக்க, இதனால போக்கடிக்க கூடிய பாபம் மாதிரி வேற எதாலையும் அந்த பாபங்களை போக்கடிக்க முடியாதுன்றதான் சொல்ற. ஆகையால சுசீலா சாதவோ எத்ர நாராயண பாராயண. இப்போ நல்ல ஒழுக்கமுடையவர்கள் சாதுக்கள்லாம் நாராயண பாராயணாகன்னு சொல்லிட்டு சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனையே தியானம் பண்ணி அவெல்லாம் பாபமே இருக்காது, இருந்தாலும் கூட அந்த பாபங்களை போக்கடிப்பதற்கு வழியாக பகவத் தியானம் தான் சொல்றார். இப்படி இருந்துருக்கு.